ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 6/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. பிற்பகல் 1 மணி 2 நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை. நட்சத்திரம் விசாகம். அதிகாலை 4 மணி 44 நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடத்திலிருந்து 11 மணி 45 நிமிடம் வரை. ராகு காலம் மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் தன ஸ்தானாதிபதியாகவும் வாக்குஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. இதே சந்திர பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகம் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது, சஞ்சலப்பட வேண்டாம். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால 4 திசைகளிலும் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AI. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வமையக்கூடிய முறையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மனைவி மக்கள் மீது பாசமும் நேசமும் மரியாதையும் மிகுதியாகும். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்காதேவி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EZ. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை உணர முடியும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் குரு பகவானோடு சேர்ந்து குரு புத யோகத்தோடும் அதே புதன் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி வாய்ப்புகளையும் லாபங்களையும் க்ஷேமங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் புத சந்திர யோகம் அமாவாசை யோகம் அரச யோகம் இத்தனை யோகம் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XA. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். பெண்களுக்கு மனோ வலிமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உறுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இன்றைய நாள் நல் உத்தியோகம் நாடி வரும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாள் ஆரம்பிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே அசையா சொத்துக்களை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பும் மதிப்பும் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நித்யாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் நித்யாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் குடும்பத்தில் உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது வழி இருக்குதா? பணம்னு பணத்தை சேர்த்துறதை விட வயிறார உணவு சேர்த்துருக்கிறது கூட உணவு சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த தடுமாற்றத்தை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் மண் பானையாக இருந்தால் நல்லது. காலம், அதாவது கொஞ்சம் ஆடம்பரத்தை அதிகமாக நேசிக்கிறதுனால மண்பானை உபயோகப்படுத்த முடியாதவங்க எந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தினாலும், அதாவது பிளாஸ்டிக்காக இருக்கலாம், ரப்பராக இருந்துகிட்ருக்கலாம், அலுமினியமாக இருந்துகிட்ருக்கலாம், பித்தளையாக இருந்துகிட்ருக்கலாம், எந்த பாத்திரத்தில் அரிசி போட்டு வச்சுருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு சிறு மண் குடுவை அல்லது மண் டம்ளர் வாங்கி ஒரு கைப்பிடி அரிசியை அதில் வச்சு உங்களுடைய சமையல் அறையில் ஏதாவது ஒரு கார்னர், அதாவது மூளை பகுதியில் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் உணவு பஞ்சம் வராது. எத்தனையோ படத்தை வச்சு எவ்வளவோ சாமி கும்பிட்டு இந்த மாதிரியான ஒரு நல்லது நடக்காமல் இருக்கிற பாக்கியவான்களுக்கு இந்த ஒரு டம்ளர் மண் குடுவையில் அரிசி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிசி பஞ்சம் என்று சொல்லக்கூடிய உணவு பஞ்சம் வாராத ஒரு சூழ்நிலையை உணர முடியும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்துணை பாக்கியவான்களுக்கும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. Ram.